ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இரண்டாம் T20 போட்டியை இந்திய அணி ஒரு அபாரமான வெற்றியின் மூலமாக இந்த தொடரை சமன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிகேவோட பினிஷன் எடுத்து பார்க்க முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் சுவாரஸ்யமாக நடந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இந்த போட்டி வந்து இந்த அளவுக்கு டஃப்பாக போகிறதுக்கு காரணமாக இருந்தது மேத்யூ பேடினே சொல்ல முடியும். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை மிக சிறப்பாக பயன்படுத்தியிருப்பார். கடைசியில் வந்து நல்ல ரன் குவிப்பில் ஈடுபட்டதன் மூலியமாக தான் நல்ல ரன்களை வந்து ஆஸ்திரேலிய அணியால் குவிக்க முடிஞ்சிச்சு. இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிச்சயமான பிட்ச்ன்றதுனால கண்டிப்பா இந்த ஸ்கோர் அடிச்சிருவாங்கன்னு பார்க்கப்பட்டது. ஆனா கடைசி ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் போச்சு. ஆனா குறிப்பா வந்து ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பா வந்து இந்த போட்டியை கனகச்சிதமா வந்து ரெக்கார்ட் ரேட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாரு. ஒருவேளை அவர் வந்து சரியா வந்து பண்ணாம போயிருந்தாருனாக்கா கண்டிப்பா வந்து ரெக்கார்ட் ரன் ரேட் வந்து அதிகமா போயிருக்கும். அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணியே வச்சிருந்தாரு. கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு. ஆனா வந்து இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ரோஹித் சர்மா வந்து தெளிவா வந்து ஒரு பிளான் ஒன்று போட்டிருந்தாரு. குறிப்பா வந்து தினேஷ் கார்த்திக் வரதா இல்ல டிகே வரதான்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா விக்கெட்டுக்கு பிறகு இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து டிராவிட்டோட ஆலோசனை ரோஹித் வந்து இங்கிருந்து அனுப்பின ஒரு மெசேஜ் மூலமாக கண்டிப்பா வந்து டிகே அவர்கள் வந்தார். ஏன் டிகேவை வந்து வர வச்சதுக்கான ரீசன் என்றதை போஸ்ட்மேன் பிரசன்டேஷன்ல வந்து ரோஹித் சர்மா பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாம்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருக்குன்னே சொல்ல முடியும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பந்து வீச்சுகள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு முழுமையா வந்து யாருக்கு தெரியும்னாக்கா ரோஹித் சர்மாவுக்கு தெரியும். ஏன்னாக்கா அதை வச்சுதான் வந்து அவர் என்ன கணிச்சிருந்தாருன்னா, கண்டிப்பாக வந்து இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹாஃப் கட்டர்களை வந்து நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து ரிஷப் பண்ணிட்டு வர வச்சோன்னாக்கா கண்டிப்பாக அவர் வந்து திணறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சதுனால டிகே வரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பை கோச்சாகட்டும் ரோஹித் சர்மாவும் சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு அணியில் ஒரு விளையாடின ஒரு வீரர் வந்து எப்படி வந்து பந்து வீச்சாளராக எப்படி போடுவார்ன்றத ஒரு அனுபவ ரீதியாக வந்து ரோஹித் சர்மா வந்து உணர்ந்தார். அதுக்கு தான் கடைசி ஓவரில் டிகே வந்து வர வச்சதுக்கான ஒரு ரீசன் ஆச்சு. ஒருவேளை ரிஷப் பண்ட் வந்திருந்தாலும் இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருப்பார். பட் வந்து டிகேக்கு ஒரு வாய்ப்பாக மாறினதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆர்சிபியில் வந்து இதுக்காக தான் அவர் கடைசி வரைக்கும் போராடினார். T20 வேர்ல்டு கப் ஸ்கோடுக்குள்ளே வந்து இணைஞ்சார். எல்லாரோடைய கேள்வியாக வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு, ஏன்பா தினேஷ் கார்த்திகே சேர்க்குறீங்கன்ற மாதிரி டிகே அதாவது கௌதம் காம்பீர் போன்ற ஆட்கள் எல்லாம் 5 பந்துகள் மட்டுமே பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு என்னத்துக்கு ஒரு டீமில் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்ட போது அந்த கேள்விகளுக்கான பதிலாக வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு டீம் டிகேவை நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேத்து அவர் வந்து சூப்பராக காப்பாற்றிருப்பார்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் டிகேவோட இந்த பினிஷிங் லெவல் எப்படி இருந்துச்சு? ரோஹித் சர்மா போட்ட வரைக்கும் சாம்ஸோட பந்து வச்ச வந்து டிகே தான் எதிர்கொள்ளணுன்ற மாதிரி ஒரு பிளானிங் போட்ட ரோஹித் சர்மாவோடைய பிளானிங் எப்படி இருந்துச்சுன்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.